வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க என்ன ப்ராடக்ட் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்லோ குக்கரோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க இந்த ஸ்லோ குக்கரை நான் எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குனேன் பிரைஸ் என்ன அது எங்க அவேலபிளா இருக்குது யுஎஸ்ல எங்க வாங்குனேன் இந்தியாலயும் அது அவேலபிளா இருக்கா எந்த வெப்சைட்ல போய் வாங்களா அப்படிங்கறதையெல்லாம் இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம கூடவே இந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்தும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கிட்ட இருக்க ஸ்லோ குக்கர் இது பாத்தீங்கன்னா வந்து 1.5 லிட்டர்ஸ் இது வந்து red color இருக்கு silver color இருக்கு இதனோட price பாத்தீங்கன்னா நான் வந்து $8.99 க்கு வாங்குனேன் இப்போ இதனோட price நீங்க வந்து JC Penney ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதனோட price வந்து $13 and something இருக்குது இது JC Penney ல தாங்க நான் வாங்குனேன் இதனோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படினு சொல்றதுக்கு முன்னாடி இது எப்படி ஆபரேட் பண்ணு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இப்போ இதுதாங்க மெயின் இது இதுக்குள்ள வந்து இந்த செராமிக் பார்ட்ட வந்து நாம உள்ள வெச்சிட்டு இத பிளக் இன் பண்ணிடணும் சோ இது பாத்தீங்கனா வந்து செராமிக் பாட் Black color தான் டிஷ்வாஷர் சேஃப் சோ நீங்க வந்து டிஷ்வாஷர்ல லோட் பண்ணலாம் இதுல வந்து என்ன தண்ணியும் நாம வந்து பட கூடாது இத லைட்டா வந்து தடச்சு மட்டும் வெச்சிடுங்க இதுல வந்து ஹெல்தி குக்கிங் தான் பண்ணலாம் அதாவது ஆயில் இல்லாம தால் அப்புறம் ரைஸ் அப்புறம் மசாலாஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு மஞ்சள்தூள் போட்டுட்டு வெச்சிட்டீங்கனா உங்களுக்கு வந்து பருப்பு சாதமே ரெடி ஆயிடும் இல்ல நீங்க வந்து chicken rice அப்புறம் நிறைய ஸ்பைசஸ் போட்டு பண்ணீங்கனா உங்களுக்கு chicken rice கூட வந்து வந்துடும் எதுக்கு யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கனா நான் குக்கிங்க்கு இது நான் யூஸ் பண்றதே இல்ல நான் வந்து ஆல்ரெடி சமைச்சு வச்சிருந்தத நான் இதுல வந்து சூடு பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்றேன் நாங்க வந்து மைக்ரோவேவ் oven வந்து not good for health அதனால வந்து நாங்க அதை அவாய்ட் பண்றதுக்காக இதுல எல்லாத்தையுமே ரீஹீட் பண்றோம் சோ இப்போ நான் வந்து மார்னிங்கே சூப் அந்த மாதிரி பண்றேன் வைங்க இதுக்குள்ள நான் ஊத்திட்டு இதுல மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது லோ ஹை வார்ம் இருக்குது சோ நான் சூப் அந்த மாதிரி பண்ணனா வார்ம்ல போட்டுடுவேன் நான் காலையில பண்ண நைட் வரைக்கும் எனக்கு இப்போ நான் ஆஃப்டர்நூன் சூப் பண்ணனா எனக்கு வந்து அது ஈவினிங் வரைக்கும் இல்ல நைட் வரைக்குமே வந்து நான் வார்ம்ல தான் வெச்சிருப்பேன் மாய்ஸ்சரோட இதல நான் போட்டு வெச்சிட்டேனா நீங்க பாத்தீங்கனா எனக்கு வந்து எவ்ளோ நேரம் வேணாலும் நான் வார்ம்லயே வெச்சிட்டேனா அடி பிடிக்கிறது இல்ல சோ எங்க வீட்ல வந்து எல்லாரும் ஒவ்வொரு டைம் சாப்பிடுவாங்க பாப்பா வந்து சீக்கிரமா சாப்பிடுவா அவளுக்கு ஊட்டிட்டு தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு அப்புறம்தான் அவங்க அப்பா சாப்பிடுவாரு சோ இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு டைம்ல சாப்பிறனால நான் குக்க பண்ண ரைஸ குக்கர்ல குக்க பண்ணி இதல கொட்டிடுவேன் ரைஸோட மாய்ஸ்சர்லயே அது வார்ம்லயே அப்படியே வந்து மெயின்டெய்ன் ஆயிட்டு இருக்கும் சோ அடுத்து பாத்தீங்கனா வந்து இப்போ நீங்க வர்க் போறீங்க அப்படினா நீங்க வந்து இப்போ காலையிலேயே குக்க பண்ணிட்டு அதாவது குக்னா வந்து இதுலயே ரைஸ் தண்ணி வெஜிஸ் அப்புறம் சாம்பார் பவுடர் மஞ்சள்தூள் அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டு மூடி வெச்சிடுங்க அதெல்லாம் வந்து தாளிப்பிங்க இல்லையா கடுகு கருவேப்பில அத தாளிச்சு இதல போட்டுட்டு மூடிட்டு இத வந்து லோல வெச்சிட்டு நீங்க போயிட்டீங்கனா கூட நைட் இது குக்க ஆயிடும் சோ இது லோல வெச்சீங்கனா 8 hours எடுக்கும் குக்க பண்றதுக்கு ஹைல வெச்சீங்கனா 2 to 3 hoursல வந்து குக்க பண்ணிடும் சோ இந்த மாதிரி தான் இதனோட யூசஸ் நான் வந்து இத வந்து ரீஹீட் பண்றதுக்கு தாங்க யூஸ் பண்றேன் இந்த ரைஸ் சூப் இதெல்லாம் வந்து நான் நல்லா ஹீட் பண்ணிப்பேன் அதே மாதிரி இப்ப கடையில நிறைய டு கோ ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வருவோம் சோ அதெல்லாம் வந்து நான் திருப்பி வந்து ஹீட் பண்றதுக்கு இதல போட்டுட்டு நான் தண்ணி எல்லாம் எதுமே ஆட் பண்ண மாட்டேன் சோ அந்த மாய்ஸ்சர்லயே வந்து இது அப்படியே வந்து ஹீட் பண்ணி கொடுத்துரும் இது நல்ல ப்ராடக்ட் தான்
இந்த ப்ராடக்ட் எனக்கு எப்படி டீலில் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தேங்க்ஸ் கிவிங் அப்போ வாங்கினேங்க. எட்ட தேங்க்ஸ் கிவிங் அப்போ வாங்கலைங்க. தேங்க்ஸ் கிவிங் சேல் முடிச்சுட்டு அது ரெண்டு நாள் கழித்து நான் ஜேசி பெண்ணிக்கு போனேன். அப்போ வந்து நான் நிறையா தேடிட்டுருக்கும் போது கிளியரன்ஸ் ஆயிலில் வந்து இது வச்சுருந்தாங்க. ஸோ இது வச்சுட்டு இது மேலே ப்ரைஸே இல்லை. நாங்கள் போய் அந்த கேஷியர் கிட்ட கேட்டோம், அவங்க சொன்னாங்க இது $8.99 அப்படின்னு சொன்னோடனே நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஃப்யூச்சரில் நான் இன்ஸ்டன்ட் பாட் வாங்குற மாதிரி இருந்தேன்னா அதை வாங்கிட்டேன்னா அதனோட ரிவ்யூவையும் நான் போடுறேன். நீங்கள் வந்து லோ மணிக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது இது பண்ணிக்கலாம். பட் டைம் தான் வந்து உங்களுக்கு நிறைய எடுக்கும். இப்போ இமீடியேட்டாக எனக்கு குயிக்காக வந்து சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் பெட்டர் இன்ஸ்டன்ட் பாட்டுக்கு போகிறது தான் வந்து ஆப்ஷன். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நினச்சா இது சீப் தான். சீப் மட்டும் இல்லை, ஹெல்த்தியர் வே தான் வந்து. நீங்கள் இந்த ஸ்லோ குக்கரை வந்து நீங்கள் ஹெல்த்தி ஆப்ஷனாகவும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.